ஓம் ஞானமுக்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனே போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிட செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவில் வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 6 இடத்தில் இருந்தால் இந்த அன்பர்களுக்கு வந்து உங்க வாழ்க்கை தரத்தை வந்து நீங்க எப்படி அமைச்சிக்கணும், எது மூலமா உங்க வாழ்க்கை வந்து உயரும், என்னென்ன பண்ணா உங்க வாழ்க்கை தாழ்ந்து போகும், இது இப்படிங்கிறத வந்து தெளிவா எளிமையா சொல்றேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க. நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா கணக்கே கிடையாது. பார்க்குற அன்பர்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறீங்க, பரிகாரங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும். அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நான் ஒரு தூண்டுகோலாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ வந்து 6 இடத்துல குரு பகவான் இருப்பது சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 6 வந்து குரு பகவான் வந்து இருக்கக்கூடாது. சரி, இருந்துட்டால் என்ன நடக்கும்? குரு பகவான் 6 இருக்க அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவங்க கடன் வாங்கி தான் இவங்க வந்து ஜீவனம் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். சரி, கடன் வராமல் இருக்கணும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் வராமல் இருக்கணும்னா முதல்ல வந்து இவங்க 6 இடத்துல குரு பகவான் சம்மந்தப்பட்டுட்டாலே இவங்க வந்து கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு காலத்தில் வந்து வேலை செய்தே ஆக வேண்டும். ஒன்று பிற சின்ன குழந்தைகள் இருக்கும்போதே வேலை செஞ்சுருப்பாங்க, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து இவங்க வந்து ஒரு காலையில் சொந்த தொழில் அப்படி இப்படின்னு செஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வேலையில போய் நிற்பாங்க. வேலை செஞ்சு ஜீவனம் பண்ணிக்கலாம்ப்பா, நம்ம சொந்ததுலாம் செட் ஆகாது அப்படின்னு. ஏன்னா 6 இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து அவருடைய 5 பார்வையால் வந்து 10 இடத்தையும், அதாவது 5 பார்வை அப்படிங்கிற அதிர்ஷ்ட பார்வை தான், ஆனால் அதிர்ஷ்ட பார்வை வந்து அவர் எங்கே செலுத்துறாருன்னா 10 இடத்துல செலுத்துறாரு. 10 வந்து ஜீவனத்துக்கு உண்டான இடம், அது வந்து தொழிற்சாலம். அப்போ கடன் வாங்கி இவர் தொழில் பண்ணுறதுக்கு சூழலை உருவாக்குவார். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 7 பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்வை வந்து 12 இடம் விரைஸ்தானத்தில் விழும். நேர் சமசத்துவ பார்வை வந்து 7 இடத்துல விழும். 7 இடம் அப்படிங்கிறது வந்து என்ன, விரைத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். சரிங்களா? அப்போ 6 இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து அங்கே இருக்கிற கடனை வாங்கி அப்படியே 10 இடத்துல இருக்கிற தொழில் சிவன ஸ்தானத்துக்கு உள்ளே கொடுத்து அது மூலமாக விரைத்தையும் கொடுத்து அது மூலமாக உங்களுக்கு வந்து சாப்பாடையும் கொடுப்பார், உணவு கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார். அப்போ 6 குரு பகவான் இருந்தால் கண்டிப்பாக இந்த அன்பருக்கு வந்து ஒரு துரதிர்ஷ்டசாலினே சொல்லிடலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 6 அதிபதியாகவே வருவார். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடக ராசி கடக லக்கத்தில் பிறந்த அன்புக்கு வந்து குரு பகவான் 6 அதிபதியாக வந்து 9 அதிபதியாக வர்றார். அப்போ 6 இடத்து பலனை கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வந்து கடனையும் நோயையும் எதிரியையும் கொடுத்து 9 இடத்து வழியாக உங்களுக்கு பிரச்சனை தீர்த்து தருவார். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அப்போ கடகராசியில் கடக லக்கத்தில் பிறந்த அன்புக்கு வந்து கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வேலைக்கு போயே ஆக வேண்டும். வேலைக்கு போகாமல் இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு வந்து வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்படும். வயிற்று வலி, ஜீரணமாகாத சூழ்நிலை உருவாகுது, மஞ்சக்காமலை வருவது. சரிங்களா? ஏன்னா குருவின் சம்மந்தப்பட்ட நோய்களை உருவாக்கி விட்டு போயிடுவார். குருனா என்ன, கொழுப்பு, கொழுப்பு கட்டிகள் உருவாகிறது, சில மூளையில் வந்து டென்ஷன் பண்ணுறது, மூளை வாட்சி மூளையில் வந்து மூளை குழப்புறது, 6 இடம் சார்ந்த விஷயம், அடிவயிறு பிரச்சனை, வயிறு வீங்கிறது, கட்டி உருவாகுது, மஞ்சக்காமலை, இது போன ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து நம்மளுக்கு வந்து தொல்லை ஏற்படுத்தி விட்டு போயிடுவார். அப்போ கடகராசி கடகரகத்தில் பிறந்த அன்புக்கு வந்து கண்டிப்பாக 6 அதிபதியாக வருவதால் நீங்கள் வந்து வேலைக்கு போயே ஆகணும். கொஞ்ச காலத்துக்கு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வேலைக்கு போகாமல் உட்காந்து சாப்பிடக்கூடாது சொல்ல உருவாக்கலாம். சரிங்களா? 6 இடத்து பலனை அவர் கண்டிப்பாக செய்துட்டு தான் அவர் 9 இடத்து பலனை செய்வார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, துலாம் ராசி துலாம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்புக்கு வந்து குரு பகவான் வந்து 6 அதிபதியாகவே வருவார். இவங்களாம் கண்டிப்பாக காலத்துக்கு வேலைக்கு போயே ஆகணும். நான் வேலைக்கு போக மாட்டேன் அடம் பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வயிற்றில் ஒரு பிரச்சனை, வயிறு வீங்கிறது, வயிறு கட்டி, அடிவயிறு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் வந்து 6 இடத்துல சம்மந்தப்படும்போது அந்த அன்பர்களுக்கு வந்து வயிறு வந்து தொப்பை விடும். யார் யார் ஜாதிலாம் குரு பகவான் இருக்கிறாருன்னு பாருங்க. குரு பகவான் 6 இடத்துல இருக்கிறாரா, 6 இடத்தை பார்வை செய்கிறாரான்னு பாருங்க. 6 இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வயிறு வந்து தொப்பை விடும். அப்படி தொப்பை விழ விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கடன் உருவாகும். ஏன் அப்படின்னு கேட்டி நல்லா செக் பண்ணி பாருங்கள். குழந்தை டெலிவரிக்காக வந்து பெண்கள் வந்து போகிறாங்க, போயிட்டு வந்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு முன்னால் ஒல்லியாக ஸ்லிம்மாக இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் பிறந்தக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரியாக கவனிக்காம விட்டு அப்படி வயிறு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தொப்பை நாகியர் வயிறு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதகம் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று கடகராசி கடக லக்கணமாக இருக்கும், அல்லது துலாம் ராசி துலாம் லக்கணமாக இருக்கும், அல்லது அவங்க ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து 6 உட்காந்துருப்பார், ஜம்முன்னு சம்மளங்கால் போட்டு உட்காந்துருப்பார், வாடா 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 அப்படின்ட்டு. அந்த மாதிரி அன்பர்களுக்கு தான் அந்த வயிறு அப்படிங்கிற தொப்பை விடும். அப்போ குரு பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கத்துக்கு வந்து 6-8 பாதகம் மாதகம் சம்மந்தப்பட்டு அவர் இருக்கிறார் அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் வந்து வயிறு சார்ந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டும். வயிறு சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா தொப்பை விழாமல் பார்த்துக்கணும். அப்போ உடம்பு வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஸ்லிம்மாக வச்சுக்கணும். எப்போவுமே தொப்பை விழுந்துட்டு அப்படின்னாலே குருவால் வரக்கூடிய கடன் வரப்போகுதுன்னு அர்த்தம்.
நல்ல கணக்கு பண்ணுங்க. குரு பகவான் யோகமா இருக்கிறது வந்து ஒரே ஒரு ராசி தான் சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசி விருச்சிக கணக்கு மட்டும்தான் அவர் வந்து ரெண்டுக்கு அஞ்சு கூடையவர். ஆனாலும் அவர் காலதேவனுக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதி, சரிங்களா. மற்றபடி அவர் வந்து மேச ராசி மேசல கணக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, குரு பகவான் வந்து கணக்கு பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்பதாம் அதிபதி, ஆனாலும் அவர் பன்னெண்டாம் அதிபதி. கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒன்பதாம் அதிபதி, சரிங்களா. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பன்னெண்டாம் அதிபதி, ஆறாம் அதிபதி. சிம்ம ராசி சிம்ம கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் அதிபதி, அதே சமயத்தில் எட்டாம் அதிபதி. அப்போ விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் அவர் வந்து யோகமாக ரெண்டுக்கு அஞ்சுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. ஆனால் காலதேவ கணக்கு எடுத்து பார்த்தோன்னா அவரும் மரியாதிபதி தான். இருந்தாலும் அவர் வந்து இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பெரிதளவு வயிறு தொப்பை சார்ந்த விஷயத்தை கொடுக்கறதில்ல, அவர் நார்மலாக அப்படி கொண்டு போயிடுறாரு. மற்ற ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து வயிறு தொப்பை விழுது அப்படின்னாலே நமக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து நல்லா நல்லா ஸ்லிம்மாக இருப்பாங்க. எப்போ குருதசை உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுதோ, குரு புத்தி எப்போ உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுதோ, அந்த நேரம் உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தன்னை அறியாமலே வந்து வயிறு தொப்பை வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் ஆறில் இருக்கிறாருன்னா ஆறில் இருந்து அவர் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருல. இரண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன, நம்மளுக்கு வந்து உணவு சார்ந்த விஷயம். ஆறாம் இடம் அப்படிங்கிறது உணவு பழக்க வழக்கத்தை குறிக்கும். ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சாப்பிட உணவுகளை குறிக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து லச்சரியான ஒரு உணவுலாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா குரு அப்படிங்கிறது வந்து ஒரு கௌரவமான உணவு தானே, பழைய கஞ்சி குடிக்கிற பழக்கமே இருக்காது. ஒரு சூடான உணவு, ஒரு ஆரோக்கியமான உணவு, இனிப்பு சார்ந்த உணவுகள், இப்படி ஒரு உணவுகளை வந்து நிறைய நம்ம தேவை. யானை மாதிரி தான், யானைக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் பார்த்தோம்ல, குருனா யானையை எடுத்துக்கோங்க. யானைக்கு வந்து கரும்பு கொடுங்க வாங்கி சாப்பிடும், தேங்காய் கொடுங்க வாங்கி சாப்பிடும், பழத்தை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடும், எதை கொடுத்தாலும் வாங்கி 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 உள்ள போட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா அது குரு, குருனா யானை, அது அப்படித்தான் செய்யும். அதே குரு வந்து ஆறில் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தா என்ன பண்ணுவார், நம்ம உணவு பழக்க வழக்கத்துலேருந்து குரு தசை குரு புத்தி வர்றதுக்குனால பழைய கஞ்சி சாதனை, பழைய கஞ்சி பழைய புளிச்ச குழம்பு தான் குளிச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். கரெக்டாக குருவில் என்ட்ரன்ஸ் ஆகிட்டாருனாச்சுன்னா அந்த தசா புத்தி உள்ளே வரும்போது சுவையான உணவுகளை சாப்பிட ஆரம்பிப்போம். அப்போ எவ்வளவு சாப்பிட்றோமோ அதுலேருந்து ரெண்டு குழந்தை சேர்த்து சாப்பிடுவோம். சாப்பிடும்போது என்னாகும், வயிறு வீங்க ஆரம்பிக்கும், சரிங்களா. குரு ஆறுலேருந்து கொடுக்கும்போது இப்படி தான் கொடுப்பாரு. அப்போ ஆறில் குரு பகவான் இருக்கும் அந்தவர்கள் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போக வேண்டும். நல்ல உடம்பு எக்ஸசைஸ் பண்ணி ஸ்லிம்மாக வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து தொந்தரவில்லை, சரிங்களா. அதே சமயத்தில் வந்து ஆறில் இருக்க குரு பகவான் இருக்க அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா வேலை செஞ்சுக்கிட்டே சில அன்பர்கள் வந்து சொந்த தொழில் செய்வாங்க. அது சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்கவுங்க பிறப்பு சாதத்தில் வந்து குரு பகவானின் தன்மையை பொறுத்து மாறுபடும், சரிங்களா. அப்போ ஆறில் இருக்கிற குரு பகவான் வந்து அவருடைய ஐந்தாம் பார்வையால் வந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்தால் வந்து வேலைக்கு போயிட்டே நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், வட்டி வர வசூல் பண்ணலாம், இந்த மாதிரி தொழிலையும் பண்ணலாம், சரிங்களா. அது வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும். ஆனால் அடுத்தடுத்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து ஆய்வு பண்ணிக்கணும். அதில் வந்து குரு பகவான் யோகமாக இருக்கிறாரா, பணத்தை ஆறில் இருக்க குரு பகவான் வந்து கடனை வாங்கி கொடுத்து ஒரு சொந்த தொழில் பண்ண வைக்கிறாரா, அது மூலமாக வருமானத்தை கொண்டு வருவாரா, இல்லை ஆறாம் இடங்க கடனை கொண்டு வருவாரா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்து செய்யணும், சரிங்களா. அதுதான் உங்களுக்கு யோகம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆறில் குரு பகவான் இருக்கும் அவங்களுக்கு வந்து இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யும் போது எப்படி வழிபாடு செய்யணும் கேட்டினா, முதல்ல வந்து நல்ல விநாயகரை வழிபாடு செய்யுங்க. விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து நல்லா பானை மாதிரி வெளியே போட்டு வந்திருப்பார்ல, அப்போ அடிவயிறை பார்த்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த ஒரு கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி, கோச்சார ரீதியில் வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்தாலும் சரி, உங்களுடைய ராசி லக்னத்துக்கு வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு தொடர்பு கொண்டாலும் சரி, அல்லது ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது ஆறாம் அதிபதியாக அவரே வந்தாலும் சரி, கடக ராசி கடக லக்கணம் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் நமக்கு வந்து அவரே ஆறாம் அதிபதியாக வர்றார். அப்போ இறைவனுடைய அடிப்பகுதியை பார்த்து வயிறு பகுதியை பார்த்தும் இறைவனுடைய துடைப்பகுதியை பார்த்தும் நீங்கள் வழிபாடு செய்ய 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 குருவால் வரும் தோஷங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயங்கள். அப்போ நீங்கள் வந்து அடிக்கடி வந்து குழந்தைகள் உங்களுக்கு வந்து குரு ஆறில் இருக்கிறார் அப்படின்னாலே கடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், கடனை உங்களால் அடைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கடனை அடைக்கணும்னு முயற்சி பண்ணும்போது என்னாகுன்னா அங்கே பிரச்சனை உருவாகி கொண்டே இருக்கும். கௌரவ கடன் வாங்கி வச்சுருப்பீங்க நீங்கள், கௌரவத்துக்காக கடன் வாங்கி வச்சுருப்போம், தொழிலுக்காக கடன் வாங்கி வாங்கியிருப்போம். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ கடன் இருக்காது, தொழில் கடன் இருக்காது, சாப்பிட்றதுக்கே சிரமப்பட்டு கடன் வாங்கி வச்சுருப்போம். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது அஷ்டமஜனி ஏழச்சனி, சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஆறு தசாபதிகள் உள்ள வரும்போது என்னாகுன்னா சாப்பாட்டுக்கு தாளம் போடணும் இருக்கும், அந்த மாதிரி அமைப்பு வச்சுருப்பார். அப்போ குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து அப்போ குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து ஆறாமடம் சம்மந்தப்பட்டதுனால குழந்தைகளுக்காக நீங்கள் மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அடிக்கடி எடுக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும். அல்லது குழந்தைகளுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க, இல்லை மெடிக்கல் படிக்கிறாங்க, இல்லைன்னு போலீஸ் படிக்கிறாங்க, பெரிய படிப்பு படிக்கிறாங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை கடன் வாங்கி அது மூலமாக வந்து கடன் வாங்கி உட்கார்ற சூழலை உருவாக்கி வச்சுருப்பார். ஆனால் குழந்தை குரு ஆறில் இருக்கிற அன்பர்கள்லாம் செக் பண்ணி பாருங்கள், இவங்களும் வேலைக்கு போயிருப்பாங்க வாழ்க்கையில், அதே சமயத்தில் இவங்க குழந்தைகளும் வேலைக்கு போகும். அதே சமயத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்கள், உங்கள் அப்பாவும் வேலைக்கு போயிருப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தை பார்வை செய்தாலும் சரி, ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி,
இவங்களோட தந்தையார் வேலைக்கு போயிருப்பார், இந்த ஜாதகர் வேலை செஞ்சு வேலை செய்து கொண்டிருப்பார், இவருடைய பிள்ளை கண்டிப்பாக வேலை செய்யும், வேலைக்கு போயிட்டு தான் அடுத்ததுக்கப்புறம் சொந்த வீடு சார்ந்த விஷயத்தை வந்து நகட்டி கொண்டு போகும், வேலை செய்யாமல் அந்த காலம் கழியாது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் ரீதியாக எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா இவருடைய தந்தை கொஞ்ச காலம் கடனில் இருப்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கொஞ்ச காலம் கடனில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கடன் அடைக்கிறதுக்காக வந்து தந்தை வாங்கிய கடனை அனைத்தும் பிள்ளைகள் வந்து தான் அடைக்கும். ஆறில் குரு பகவான் இருக்கும் மனங்களுக்கு வந்து தந்தை வாங்கிய கடனை சரிங்களா உங்கள் பிள்ளைகள் தான் வந்து அடைக்குமே தவிர நீங்கள் வந்து அடைச்சி முடிக்க முடியாது. அதுவரை நீங்கள் வந்து அப்போ உங்கள் காலம் வந்து கடைசி காலம் வரை கடனிலே தான் உங்கள் காலம் நகர்ந்து போகும், நகட்டிட்டு போகணும், அதான் சிறப்பு. இல்லை எனக்கு ஒரு இடம் குத்துச்சு, லம்பா ஒரு லாட்டரி அடிச்சிச்சு, எங்கள் கீழே கிடந்து பணம் கிடச்சிது, அதை எடுத்துக்கொண்டு போய் கடன் அடைச்சி அடைச்சிங்கன்னா கடனை அடைச்சி முடித்த உடனே அடுத்த செலவு ஆஸ்பத்திரியில் செலவு கொண்டு வச்சிடும். அங்கே ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு வயிறு வீங்கி போச்சு, கல்லீரல் பாதிச்சு பாதிச்சு போச்சு, மூளை குழம்பி போச்சு, ஏன்னா குருனா மூளை, மூளை வந்து புத்தி பேதலிக்கிற சூழ்நிலை உருவாக்குறது, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டு வந்து நம்மளை அல்லவலப்பட்டு அலக்கழிச்சு விட்டுறோம். அப்போ குரு பகவான் வந்து ஆறில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும், வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. நல்லா பாருங்கள், பேங்கில் வேலை செய்கிறவங்க, ஒரு வாத்தியாராக இருக்கிறவங்க, டீச்சர் சம்மந்தம் சொல்கிறவங்களா, இவங்களாம் கண்டிப்பாக வந்து ஆசிரியர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, பேசி பிழைக்கிற அமைப்பில் காண்பதும் சரி, குரு பகவான் ஆறாம் இடத்துல கண்டிப்பாக தொடர்பு கொண்டிருப்பார். ஆறில் குரு இருப்பகவான் இருக்கும் அன்பில் தான் வந்து பேச்சிலே வந்து வருமானத்தை கொண்டு வருவாங்க. ஆறில் குரு பகவான் இருக்கிற வந்து பேச்சில் வருமானம் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறில் இருந்து அவர் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார்ல, அப்போ அவர் வந்து வருமானத்தை வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், குடும்பத்துக்காக பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து உணவு சார்ந்த விஷயத்தையும் அவர் கொடுக்கணும், ஒரு வருமானத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா அவர் ஆறு இருக்கும்போது அப்படி தான் கொடுப்பார். ஆனாலும் அந்த வருமானம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு எல்லைக்கு உள்பட்டு தான் இருக்கும். ஆறில் குடும்பமாக இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறார் அப்படின்னா அவருக்கு மாத சம்பளம் 60,000 ₹70,000 சம்பளம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவரோட சம்பளம் அப்படிங்கிறது வந்து மாதம் மாதம் 60,000 அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் இருக்கும். கூலி வேலைக்கு செய்கிற கணக்கு தான் இது. கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கும் சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 1,000 ₹1,000 அந்த கணக்கு தான். வேலைக்கு போகிறவங்களுக்கும் கணக்கு பண்ணி பாருங்கள், அவங்களுக்கும் வந்து மாதம் 60 ₹60 அதுதான் கணக்கு. ஆனால் சொந்த தொழில் பண்ணும்போது ஒரு மாதம் 60 வரும், ஒரு மாதம் 1 வரும், ஒரு மாதம் 2 வரும், ஒரு மாதம் இல்லாமல் போகும், இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் சரிங்களா. அப்போ குரு பகவான் ஆறில் இருக்கிறவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து பட்டியல் போட்டு நீங்கள் வந்து வாழ்க்கை நடத்த வேண்டும். அப்படி நடத்தும்போது அங்கே வாழ்க்கை ஜெயிக்கும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம அதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஆசைப்படுறது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வருமானம் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லைக்குள் வரையறுக்கப்பட்டிருக்கும். சொந்த தொழில் வந்து நீங்கள் செய்யும்போது என்னாகன்னா கடன் வாங்கி செய்கிற சூழ்நிலை உருவாகிறோம். அப்போ அந்த கடன் வாங்கி செய்யும்போது அந்த கடனால் வந்து அந்த தொழிலால் வந்து நமக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு வந்து அடுத்தடுத்து ஜாதகத்தில் உள்ள சில விஷயங்களை பார்த்தா தான் தெளிவாக உங்களுக்கு புரியும் சரிங்களா. சரி, அடுத்து வந்து குரு பகவான் வந்து நல்லா கனெக்ட் பண்ணுங்க. குரு பகவான் ஆறில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் தாயின் அதாவது உங்கள் அப்பாவும் அப்பாவோட தேக ஆரோக்கியம், அதே சமயத்தில் உங்களோட தேக ஆரோக்கியம், உங்களோட குழந்தை தேக ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து அப்பப்போ நீங்கள் தெளிவாக செக் பண்ணிட்டே இருக்கணும். அசால்ட்டாக விடவே கூடாது. ஆறில் இருந்தார் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் உடலில் வந்து அடிக்கடி இருந்து கொண்டே இருக்கும். அது வந்து போகும் வரும். ஒரு விருந்துக்கு வந்துட்டு போகிற மாதிரி தான், ஒரு நாள் வந்து காஃபி சாப்பிட்டு போகும், ஒரு நாள் வந்து டீ சாப்பிட்டு போகும், ஒரு நாள் வந்து சாப்பாடு சாப்பிட்டு போகும், ஒரு நாள் வந்து இப்படி இந்த உறவுமுறைக்கு விருந்துக்கு வந்துட்டு போவாங்கல்ல, அந்த மாமியார் வீட்டுக்கு மருமகம் வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும். அதை வர நிரந்தரமாக உங்கள் கடனை வந்து நீங்கள் அடைக்கவும் முடியாது, நிரந்தரமாக உங்களுடைய நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து தீர்க்க முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வரும், உடனே பிறந்ததே வருமானம் கேட்கக்கூடாது. நோய் சார்ந்த விஷயம் வரும்போது வந்து எப்போ வருமானம் கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நோய் அப்படிங்கிறத வந்து ஒரு 45-50 வயசுக்கு மேலே நோய் சார்ந்த விஷயம் உள்ளே வரும். 5-6 வயசுலாம் நோய் சார்ந்த விஷயம் வராது. அப்போல்லாம் வந்து ஆறாம் இடங்கிறது இப்போ ஆறில் குரு இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பாருங்கள், ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் அன்பர்களுக்கும் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களும் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. விளையாட்டில் வந்து மிகப்பெரிய டேலண்டாக இருப்பாங்க. எந்த விளையாட்டு எடுத்தாலும் சிறப்பாக விளையாடுவாங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டில் குரு இருந்து ஆறாம் இடத்துல பார்க்குறாரு. ஆரம்ப காலத்தில் வந்து 1-9 வரை நான் படிக்கிற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கபடி, கொக்கோ அப்படின்னு சொல்ல ஓட்டப்பந்தயம், லாங் ஜம்ப் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையும் நம்பர் 1 இருப்பேன். 1-1-1 எல்லா விஷயத்துலையும் நம்பர் 1 தான். படிப்பு சார்ந்த விஷயத்துலேயும் நம்பர் 1 தான், படிப்புலேயும் நம்பர் 1. ஆனால் படித்தது 9 தான், அது வேறு. படிப்பு சார்ந்த விஷயத்தில் நம்பர் 1, விளையாட்டுத் துறையிலும் நம்பர் 1. எங்கள்கிட்ட வீட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 சர்டிஃபிகேட்டே நான் வச்சுருக்கிறேன். கபடி, கொக்கோ, நேஷனல்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாண்டுருக்கோம். அந்தளவுக்கு எல்லாமே என்கிட்ட இருக்குது. அந்தளவுக்கு அந்த டேலண்ட்டையும் கொடுப்பார், ஏன்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி. அதே குரு பகவான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வந்து அந்த ஆறாம் இடத்து அதிபதி, ஆறில் குரு பகவான் இருக்கிறாரு, அதே ஆறாம் இடத்து அதிபதி எங்கள் பக்கம் வலுவாக இருக்கிறார் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்படி முன்னேறுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்னு போகிறாங்களா, இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்து ஒலிம்பிக் விளையாட்டு, இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வாழ்க்கை நகட்டி கொண்டு வரும். அந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்குறதும் குரு பகவான் தான், அதே அமைப்பு தான். அதே அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு வேலை சார்ந்த விஷயத்தையும் செய்கிற மாதிரி இருக்கும். சரி, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கனெக்ட் பண்ணி அப்படின்னா கடன் வாங்குகிற சூழ்நிலை கொண்டு உருவாக்கும். ஏன்னா இவங்க வருமானம் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டது தானே, அதுக்குள்ளே தான் அவங்க வருமானத்தை இவங்க வந்து நடத்த முடியும் அப்படிங்கும் போது கடன் வாங்குகிற சூழ்நிலை உருவாகும். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எப்போவுமே வந்து பக்கத்தில் இருந்து ஒரு ஆள், ஒரு முக்கியமான நபர், யாராவது ஒரு வந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயத்தை இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது தான் இவங்க வாழ்க்கை முன்னேறும். அப்போ ஆறில் குரு பகவான் இருக்குது அப்படின்னாலும் சரி, சரிங்களா, நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. வேலை சார்ந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்க வேண்டும். சரி, சொந்த தொழில் தானப்பா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா அங்கே நீங்கள் வேலை செய்ய வேண்டும். கல்லாப்பட்டில் உட்காந்து இப்போ ஒரு சொந்தமாக ஒரு தொழில், சரி, ஆறாம் இடத்துல குரு சம்மந்தப்பட்டார், ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ஹோட்டலில் போய் நீங்கள் கல்லாப்பட்டில் உட்காந்து காசு மட்டும் வாங்கி போடக்கூடாது. அங்கே இருக்கிற சர்வர் போல் எல்லா வேலையும் செய்யணும், எல்லா வேலையும் செய்யணும். எச்சியலை எடுத்து போடணும், எடுத்து போடணும், கிளாஸ் கழுவுனா கழுவணும், சமையல் வேலை செய்யணும், சமையல் வேலை செய்யணும். அப்போ ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு நீங்கள் ஒரு ஒரு தொழிலே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த தொழில் செய்கிற இடங்களில் நீங்கள் முதலாளியாக இல்லாமல் நீங்களே ஒரு வேலையாளாக இருந்து ஆளோடு ஆளாக நீங்களும் சம்பளம் வாங்குற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா செய்யலாம். கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டோம், தொழில் சிறப்பாக போய்ட்டுருக்குது, விரயம் வரப்போகுது, ரெண்டாம் மரணம் சம்மந்தப்பட்டிருக்குது, தனம் சம்மந்தப்பட்டிருக்கு, மிச்ச மரணம் எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து அது எந்த தொழிலாகவும் இருந்து போட்டுருக்கு, அது ஹோட்டல் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை. நான் உதாரணத்து ஹோட்டல் சொல்கிறேன், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த வேலை செய்கிற கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரியை ஆரம்பிச்சிட்டிங்க, கடன் வாங்கி ஒரு ஃபேக்ட்ரியை ஆரம்பிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அங்கேயே நீங்கள் மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை மேனேஜர் நீங்கள் ஓனராக இருக்கிறீங்க அப்படின்னாச்சுனாலும் நீங்கள் வந்து அதே கம்பெனியில் வந்து ஒரு லேபர் சம்மந்தப்பட்ட அமைப்பில் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து ஜாயின்ட் ஆகிக்கணும். ஜாயின்ட் ஆகி அதில் வந்து எல்லா லேபரும் 6 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் 2 மணி நேரம் மாதிரி வேலை செஞ்சுட்டு உங்களுக்கும் மாதமான ஒரு வருமானம், வேலை செஞ்ச கூலி அப்படிங்கிறத உங்கள் கம்பெனியில் நீங்களே வாங்கிக்கணும் முதல்ல, சரிங்களா. அடுத்து வந்து ஓனர், அது வந்து 6ஆம் இடம், அடுத்து 10ஆம் இடம், நீங்கள் ஓனராக மாறும்போது என்னாகுன்னா மொத்த வருமானத்தையும் நீங்கள் வந்து எவ்வளோன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஹோட்டலில் வேலை செஞ்சாலும் சரி, டீ கடையில் வேலை செய்கிறீங்க, டீ கடையில் வேலை செய்யுங்க அப்படின்னாச்சுன்னா டீ கடையில் வந்து நீங்கள் வந்து சரி ஹோட்டலில் எடுக்கலாம், ஹோட்டலில் வேலை செய்கிறீங்க, நீங்களே வந்து கல்லாப்பட்டி கணக்கு வழக்கையும் பார்க்க வேண்டும், சர்வர் மாதிரி நீங்கள் வேலையும் செய்யணும். செஞ்சுட்டு சாயந்தரம் ஆனவுடனே எப்பா நான் செஞ்ச வேலைக்கு சொல்லி 5 ரூபா கூலி நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா. அடுத்து வந்து அந்த இரவு நேரம் கணக்கு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு உங்கள் 6 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 7வது ஆளாக உங்களுக்கும் ஒரு கூலியை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்களே வேலை செஞ்சு கூலியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து கணக்கு வச்சு அதுக்கப்புறம் வர்ற லாபத்தை வந்து நீங்கள் தனியாக எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட கூலியும் வரும், 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட வருமானமும் வரும். இப்படி செய்யும்போது தான் நீங்கள் வந்து குரு பகவான் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமே தவிர, மற்றபடி நான் கல்லாப்பட்டில் உட்காந்து காலுக்கு மேலே காலை போட்டு கால் ஆட்டிட்டு தான் இருப்பேன்னாச்சுன்னா கால் மட்டும்தான் ஆடும், அப்படி எல்லாம் முடிஞ்சு போகும், சரிங்களா. சரி, அப்போ 6ல குரு பகவான் இருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து இறைவன் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது போல் செஞ்சுக்கிடுங்க. எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி அந்த கோவிலை உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்யுங்க. 6ஆம் இடத்துல உதவி சார்ந்த விஷயங்கள், எனக்கு வந்து 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, நான் உதவியாக என்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். ஒரு வீடியோ போடுறேன், 500 பேர் 1000 பேர் பார்க்குறீங்க, 1 லட்சம் பேர் பார்க்குறீங்க. நான் ஜாதகத்துக்குன்னு சொல்லி பணம் வாங்குறது குறிப்பிட்ட ஆள் தான் பணம் வாங்குறது, எல்லாட்டையும் பணம் வாங்குறது இல்லை. சில பேர் ஃபோன் போட்டு எனக்கு சந்தேகம் கேட்பாங்க, அசால்ட்டாக சொல்லியிருப்பேன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் காசே இல்லை, எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கம்பாங்க, பரிகாரம் சொல்லுவேன். இது வந்து ஒரு உதவி. ஆனால் எனக்குன்னு ஆய்வு பண்ணி, ஜாதகத்தை ஆய்வு பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான ஒரு சில பீஸ் நான் வாங்குறோம், குருதட்சணையாக வாங்குகிறோம், அவ்வளோதான். பெரிய அமௌண்ட்டாக நான் வாங்குறதில்ல, குருதட்சணையாக ஒரு அமௌண்ட் வாங்குறேன், அவ்வளோதான், சரிங்களா. அப்போ 6ஆம் இடம் இப்போ 5000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னாச்சுன்னா நான் ஒரு நாளைக்கு 5 பேரும் ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு 4995 பேர் அந்த ஜாதகத்தை அந்த வீடியோ பார்க்குறாங்க. அதில் வந்து குறைஞ்சது ஒரு 5 பேராவது அவங்க வந்து அந்த பரிகாரம் செய்வாங்க, அது ஒரு உதவி, சரிங்களா. அப்போ அதுக்கு பிறகு மற்றவங்க வந்து ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் நான் வருமானம் வாங்குறேன், அது என்னுடைய வருமானம், கரெக்டாக வருதுங்களா. இப்படித்தான் நீங்கள் அமைச்சிக்க முடியும். இப்படி அமைக்கும் போது அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சரிங்களா. சரி, வீடியோ நிறையா பேர் நினைக்கிறேன். இதே 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இது பகுதி 1 வச்சுக்கோங்க, பகுதி 2 அப்படிங்கிறத வந்து இன்னும் 2-3 நாளில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், சரிங்களா. சரி, இது போல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னுடைய சேனலில் வந்து நிறைய போட்டிருக்கிறேன், 3500 வீடியோ போட்டிருக்கிறேன். நண்பர்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை எல்லாமே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மலை மாதிரி குமிச்சு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிறத தேடி பாருங்கள், நிறைய வாழ்க்கையில் எளிமையான விஷயத்தை கொடுத்துட்ருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், சரிங்களா. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.